வணக்கம் மக்களே, நான் தான் ஸ்டே பேசுகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி என்னென்னா BTS_army_தமிழ்நாடு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அது வழியாக போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வந்து முருகன், ஆரன், கைப்புள்ள ஜேன், திகில் பாண்டே ஜேஹோ, சூனா பானா வி, அல்லாட்ட அறுமுகம் ஜிவேன், ஸ்னேக் பாபு சுகா, நேசமணி ஜங்க். நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு பேரும் ஆரம்பிச்சிருக்கோம்ல. முடிவு இன்னைக்கு போட்டோ ஷூட் பண்ண போறோம். BTS அவுட்ஃபிட் பண்ணிப்பாங்க, ஹேர் ஸ்டைல், மேக்கப், போட்டோ கூட அவங்களே எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு Dress எடுத்துக்கிட்டு அதுல எக்ஸ்ட்ரா அவங்க டெக்கரேட் பண்ணுவாங்க. இவங்க தனித்தனியாவும் இல்லனா குரூப்பாவும் போட்டோ எடுத்துப்பாங்க. கடைசியா யார் போட்டோ நல்லா இருக்குனு அவங்களுக்கு வோட் பண்ணி ஜெயிக்க வைப்பாங்க. எல்லாரும் கவனிங்க, நம்ம அடிச்சிட்டு உருண்டுகிட்டு நடக்க வேண்டாம், இல்லனா அடிபடுறோம். ஜெயிக்க நீ தான் பாத்துக்க. நம்ம எல்லாரும் அடிபடாம விளையாடுவோம்னு சொல்லலாம். நான் மூடி என்ற 1 2 3 அடிபடாம விளையாடுவோம். இது சொல்லுங்க குளுக்குள்ள ஐயோ முதிரிக்க ஒழுங்காவே ஆட மாட்டேங்கிற ஒருத்தர் எத்தனை
எனக்கு ஒண்ணு ஆகாது. உங்களுக்கு வேண்டிய Dress அவங்க சாய்ஸ் பண்ணிக்கலாம். அந்த 3ல இருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நானும் சின்ன இருக்கோம். இத எடுத்தால ஜெயிக்க வச்சிருவாங்க. ஏனா ஆர்மி போட்டுக்கல. அதனால நான் இதே எடுத்துக்கறேன். நான் ரீமேக் பண்ணும்போது நிறைய கட்டாதீங்க. Dress பண்ணதுக்கு அப்புறம் காட்டுங்க. நீ அவுட் தான். முடிச்சாச்சா? முடிச்சிட்டடா. பேண்ட் எடுக்கணும்ல. என்னடா பேண்ட் எடுக்க சொன்னா பட்டாபட்டி எடுக்கறான். ஐயே, கோட்டுக்கு ட்ரவுசரா? அடே பாவி. உனக்கு என்ன தெரியும் இந்த Dressோட அருமை? இதுக்கு ஒரு ஷூ சாக்ஸ் போட்டு கிறுக்க மாதிரி ஆள. சரி, அதான் போட போறேன். ஒரே மாசு தான் போ. அடுத்து யார் போறா? நான் கொஞ்சம் ஹிப் ஸ்டைல்ல தான் எடுக்கலாம்னு இருக்கேன். அப்பயும் எந்த தான் தனியா தெரியும். அட, ஒரு நிமிஷம். இந்த சைடு Dressலாம் நல்லா இருக்கு. நான் செக் பண்ண வேண்டியது தான் பாக்குறேனே. ஏலே இதேடா. இத பக்கவா இருக்கும். ஏ, வீக்லி ஐடல் தானே? பிங்க் பாய் திரும்ப வந்துட்டான். ஏ இல்ல, நான் பழசுக்குன்ட்டு எடுக்கலடா. இப்போ என்ன அந்த பேண்ட தேடுறியா? நீங்க யாரும் மேலோட்டமா பாத்துட்டு போயிடுறீங்க. ஃபுல்லா தட மாட்டீங்க. அங்க இருக்கிற Dress எல்லாமே இதுக்கு முன்னாடி யார் போட்டா என்ன ஏதுனே தெரியல. இவன் போட்டு ஜாலியா எடுக்கிறான். ஏ இல்லப்பா, நல்லதா தான் வச்சிருப்பாங்க. ஓஹோ, உனக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கலாம் தானே நீ? ஆமா, எல்லாரும் ஆல்ரெடி எடுத்துறானுங்க. உனக்கு பிடிச்ச Dress எல்லாத்தையுமா? ஓகே, அந்த காலத்துல போட்ட மாதிரியே தான் இருக்குது. பரவாயில்ல, இருக்கட்டும். இன்னும் ஒன்று சூஸ் பண்ணணுமே. பண்றேன். நான் இதே எடுத்துக்கிறேன். இது பக்காவா இருக்குது. நான் எடுக்கறேன். நடசதெல்லாம் எடுக்கறானுங்களே. அப்ப ஜேகேக்கு என்னதான் Dress தரலையே? என்னோட மாதிரி Dress ஆசையா இருக்கா ஜேகே? ஐயோ, ஏன் சிரிக்கிற நீயே? போடு போடு, சீக்கிரத்து போடு, ரோட்ல நடந்து போ. இப்போ இவன் போட்டிருக்கிறதே யானை கால் மாதிரி இருக்கு. அப்ப இனிமே போட போறது? ரீமேக் பண்றதுக்கு இது அப்படியே முதுகுல ஒட்டிரலாம் இருக்கேன். ஓகேவா? எப்படி ரீமேக் பண்றதே புரியல. கிளிக்கணுமா என்ன? அது உன்னோட இஷ்டம். வீக் இந்த மாதிரி ஸ்டைல் பிடிக்கும்டா. அண்டா நீ கிறுக்கு பாப்புல. இப்போதானே அது ஹிப்சிரோ. இப்போ என்ன சொல்ற அப்படியே? அது இப்போ ஹிப்சிரோ அப்படினு சொல்றாங்கடா. எனக்கு ஏன் இது பிடிச்சிருக்குன்னு தெரியல. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஒருத்தனுக்கு மட்டும் தான் பிடிச்சிருக்கு. இத போட்டுக்கிட்ட ஏர்போர்ட்ட கூட்டி கழுவ போறான் போல. இதுக்கு மேட்சிங்கா? இது சூப்பரா இருக்கும். பக்காவா இருக்கும். டோட்டலா ஹிப் ஸ்டைல். நான் கூட கலாய்ச்சே உண்மையிலே ஏர்போர்ட்டுக்கு தான் போக போறான் போல. என்ன எடுத்துக்கிட்டே போற நீ? இல்ல இல்ல, அவ்வளவு பிடிச்சிருச்சு. ஏதோ ஒரு நிமிஷம் பாறேன். அவ்வளவுதான். நான் ரொம்ப நேரமா ஆசைப்பட்டு அந்த கிரீன் கலர் அவன் எடுத்துட்டான். இப்ப என்ன எடுக்கிறதுன்னு தெரியல. அந்த Dressால நாங்க ஜோப கலாய்ச்சோமே, அப்ப அதுக்கு தான் நீ அமைதியா இருந்தியா? சரி, இதை எடுத்துக்க. உனக்கு இல்ல எடுக்க தெரியும். நீங்க அமைதியா இருக்கிறான். கண்டிப்பா அவன் நார்மலான Dress எடுக்க மாட்டான். டேய், நம்ம தான் ரீமேக் பண்ண போறோமே, அப்புறம் எப்படி நார்மலா இருக்கும்? சரி, அவன் சூஸ் பண்ணிட்டான் பாருங்களேன். இந்த Dress ரெண்டா பிரிக்க போறியா என்ன? ஓ, அதெல்லாம் இல்ல. என்ன Dress எல்லாம் சம்பந்தமாவே இல்ல. இதுவரைக்கும் நான் Dress எல்லாம் ரீமேக் பண்ணதில்லடா. பண்ண அசிங்கமா இருக்கு எனக்கு தெரியும். காசு வேஸ்டா போயிடும். ஆனா நான் ஸ்கூல் படிக்கும் போது அதை பண்ணிருக்கேன்டா. அந்த மிலிட்டரி ஜாக்கெட் இருக்கும்ல, அதுல சும்மா ஸ்டிக்கர் ஒட்டி அந்த மாதிரி மொம ஸ்டிக்கர் ஒட்டுவேன். நான் சூஸ் பண்ணிட்டேன். நல்லாவே இருக்காது. எப்படி ரெண்டா பிரிச்சிருவே? அட, ஆமா, நீ அப்பதான் பண்ணல. போட்டு காட்டு எப்படி இருக்கு. நான் சொல்றதோட கோதல வாங்க போறது கிடையாது. ஏ இஷ்டம். சீரியஸா எடுத்துக்கிட்டியா? ஆமாண்டோ. வித்தியாசமான பிறவியா இருப்பா போல. என்ன Dress எடுத்திருக்கா? சின்னோட Dress பாக்கும்போது கண்ணு கூசும். இவ என்ன Dress எடுத்திருக்கான் பாரு. இது கண்டிக்கிட்டு சர்க்கஸ்ல ஆட போறியா? ஆமா, நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ. சின்ன சம காமெடி பண்ண போறான் இன்னைக்கு. அவன் Dress பேரு பாதி வறுத்த சிக்கன், பாதி மசாலா போட்ட சிக்கன். நல்லா இருக்கே. சரி, பெல்ட் இல்லையா இங்க? அதையும் Dressல ஏதோ பிச்சு போட்டுக்க. இது என்னதுப்பா? ஓஹா, ட்ரவுசர். ஜின்னு நீ எடுத்திருக்கலாம் இத. எடுக்கடவளே, நான் பார்க்கலடா அத. அப்ப சரி, இதோட பாக்கெட் ஓடி நான் என்னோட பேண்ட்ல வச்சு வெச்சுக்கறேன். உனக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு. என்ன ஜெக்கே Dress இல்லையா உனக்கு? இன்னைக்கு நான் யங்ஸ்டர் ஆக போறேன். ஏ, இது விக்ரம் படம் விஜய் சேதுபதி Dress மாதிரி இருக்கும் போலயே. இத எடுத்துக்கறேன். ஜாலி வச்சும் கண மாதிரி தான் இருக்கு. வா, சமய எடுத்துக்கான்டா. நீ என்ன மாதிரியே இருக்கடா தங்கம். எனக்கு கொஞ்சம் ரெட் கலர் வேணும், அதனால இதையும் நான் எடுத்துக்கறேன். ஓகே ஜேகே, முடிச்சிட்டா. அவனுக்கு அப்புறம் யார் போறது? ஏ, அத இங்க காட்டுடா. எனக்கு ஒண்ணுமே மிஞ்சாத போலயே. இந்த கலர் பாருங்க, மக்கி போன கலர். அந்த கோட் மட்டும் தான் நல்லா இருக்குது. இப்போ வீ என்ன சாய்ஸ் பண்ண போறான் பாப்போம். இந்த வீ எடுத்துட்டான் பாரு. இந்த வெள்ளை சட்டையை மட்டும் விடவே மாட்டான். இப்போ போட்டுக்கிறது வெள்ளை சட்டை தான். என்ன இவ்வளவு சட்டை எடுக்கறான்? அங்க ஒரு பேஜ் கலர் ஷர்ட் பார்த்தா நான் எடுக்க மறந்துட்டேன். இதேடா வீ இருந்தா அந்த ஸ்கை ப்ளூ கலர் ஷர்ட்டை எடுத்துப்பேன்டா. ஏதாவது ஒரு கோடு பட சட்டையும் ஏதாவது ஒரு ஜீன்ஸ் பட சூப்பரா இருக்கும். ஆமா, சமையா இருக்கும். பேராச புடிச்ச பைய கடைசியா போறான்னு நிறைய எடுக்கறான். பெனால்டி அந்த Dress ஏர்போர்ட்டுக்கு போட்டு போசன் என்ன பண்றது? ஆ, ஏ இந்த மாதிரி Dress போட்டு எப்பறா போட்டோ எடுக்கிறது? இப்படிதோ அந்த மாதிரி Dress போட்டா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அங்க பத்தியா வர? டேய் தம்பி ஜிமினே,
பாய்ஃப்ரெண்ட்ல குடுக்க முடியுமா பாய்ஃப்ரெண்ட் மெட்டீரியல் எல்லாரும் வெயிட் பண்றாங்களா ஒருத்தரையும் காணோம் சும்மா இரு அங்க பாரு எடுத்துர்க்கான் பாரு சட்டை மங்கி போன கலர்ல டேய் செம்ம கலர்ரா போடா இவனே இது வேணும் எனக்கு மெயினா ஓ இது வச்சு எடுத்தியா சரி நான் இவனே இது நிறைய Dress வேணுமே எனக்கு கிளை உதிர்கால மாதிரி எடுக்கறியா கிட்டத்தட்ட அதுக்கு ஏத்த மாதிரி தான் எடுக்கறேன் புது துணிய துவைக்க போற துணி மாதிரி போட்டுர்க்கான் பாத்தியா தரையில இந்த பேண்ட் எடுக்கட்டுமா எடு எடு தொலைமில்லன்னு இருக்குமோ அங்க பாரு ஜேக்க சட்டை எடுத்து போட்டுட்டான் இப்பவே போட்டு பார்த்தா அப்புறம் என்ன பண்ணலாம்னு தெரியும் எல்லாருக்கு பிடிச்சத எடுத்துக்கிட்டீங்களா இப்போ ரெண்டாவது கேம் என்ன அப்படினா ஜாட் தெரியுதா உங்களுக்கு நீங்க என்னென்ன ஸ்லாட்ல அடிக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு நாங்க ஐட்டம்ஸ் தருவோம் தேக்கிறதுக்கான ஐட்டம்ஸ் னு சொல்லுங்க அரகுரே சொல்லிப்புட்டு கேம் ஆரம்பிச்சிரலாமா அவங்க எந்த ஸ்லாட் அடிக்கறங்களோ அந்த ஸ்லாட்ல இருக்கிற தேக்கிறதுக்கான ஐட்டம்ஸ் நாங்க உங்களுக்கு தருவோம் சவாலஞ்ச் னு சொல்லுங்க லெட்ஸ் கெட் இட் னு சொல்லலாம் இல்ல 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 சவாலஞ்ச் பண்ணிடலாம் ட்ரிக் பயன்படுத்த பாக்கலாம் ஓகேவா இதெல்லாம் லக் அடிச்சாதான் உண்டு ஒழுங்கா அடிச்சாலும் ஜெயிக்கலாம் லக் தான் இல்ல என்ன மாதிரிலாம் தர மாதிரி தான் ஈஸியா இந்த மாதிரி அடிக்கலாம் அப்பையும் தோத்துடா அது ஊ தலைய எழுத்து அப்ப சவாலஞ்ச் னு சொல்லு சவாலஞ்ச் இப்ப நீ அவுட் ஆனாலும் ஊ தலைய எழுத்து தான் 6 இந்த டாட் பத்தாதுடா என்ன நிறைய வேணும் ஆல்ரெடி நீ 6 அடிச்சதனால நீ 6 அடிக்க கூடாது இப்போ அது வேற இருக்கு ஒருவேளை ஊ டாட் அவன் டாட் தள்ளி விட்டுருச்சுனா நீ தான் ஜெயிச்ச அதாவது உனக்கு தான் 6 நம்பர் அப்ப எனக்கு 6 நம்பர் தேவை இல்ல அது சரி அது சரி என்ன முட்டை வந்திருக்கு நீ அவுட் ஆயி முட்டை வாங்கிட்டு வந்திருக்கீங்கனா நான் இல்லையே நிறைய இருக்குதாமா ஊ 18டா 27 ஏய் 32டாடா ஏய் இது 27 18 இல்லையா நான் 32 எடுத்துக்கறேன் இங்கவே எடுத்து ஓகே 32 ரைட் விடு அவன் 32 எடுத்துக்கானானு இவனோ போறு ஊ இறடா ஆரா ஜின்னிதான் தப்பு அவன் டாட் ஆறாவது எழுதிச்சு இன்னொரு டாட் சேர்த்து எழுதிட்டு போயிட்டு பத்தாவதுல வச்சிருச்சு அவன் தீய சாத்து மகனே நான் வேணும்ட்டே பண்ணலடா நீ ஏமாத்திட்ட சரியா நான் ஏமாத்தல அது விழுந்துருச்சு அம்மா இதுக்குடா இப்படி காரணமாவே ஏய் இங்க பாரு கேஷுவலா சுத்திட்டு போடு நான் சென்டர்ல போறேன்னு நினைச்சினா இதுவும் கிடைக்காது அதுவும் கிடைக்காது ரொம்ப பேராசப்படாத சும்மா அசால் நம்பர் என்னடா 2 3 அசால் டபுளா ஓகே நல்லது இப்போ என்ன ஆபோதே தெரியல பாப்போம் இப்போ தெரிஞ்சுக்கவே இவன் எதையாவது கிடையாது அப்படின்ட்டு இல்ல எனக்கு புரியல எப்படி இப்படி வரலாம் என்ன இவன் முதல்ல பேராச பிடிச்ச பே ஒழுங்க விளாண்டா இப்ப ஒண்ணு வரல பரவாயில்ல இது ஒழுங்கான நம்பர் தான்டா பட் நம்பருக்குள்ள இருக்கிற பாக்ஸ்ல தான் இருக்கணும் வெளிய இருக்க கூடாது உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லட்டா நீங்க யார் மேலச்சு கோவப்பட்டீங்க அவங்கள நினைச்சுக்கிட்டே அதுல குத்துக்கடா ஒழுங்கா போயிரும் அப்போ அது நீதான் ஆ 4 வந்திருக்குது நான் அந்த ரெட் கலர்ல அடிச்சிருப்பேன்டா ஆனா அடிக்காம விட்டுட்டேன் யார் நீ ரெட் டாட்க்கு கொஞ்சம் கூட பக்கத்துல அடிக்கல நீ ஏ 1 வந்திருக்கு ஏ நம்பர் 1டா இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் நீ உடனே இவ்ளோ ஜிகா அடிக்க பட தெரியும் என்ன வந்திருக்கு 22 ஓகே 22 உங்க ரெண்டு பேருக்கு ஒண்ணுமே இல்ல இல்ல ஏடி உனக்கு ஒண்ணுமே கிடையாது தானடா ஆமா ஒண்ணு இல்ல பிரமாதம் அடுத்து வாங்க ஜின் வா அப்படி போடு 36 பாப்டியா யோசிக்காம போட போறேன் போற உடனே வந்து சர்வல அடிச்சிட்டு அடிக்கிறேன் ஒண்ணு எடுத்து அதுல அடிச்ச ஜிமினே வெளுத்து கட்டே ரிலாக்ஸ் ஆறா ரிலாக்ஸா இருக்க சொன்னா குடிக்கற மாதிரி ஆறானு இரு எப்படி அடிப்போம் பொறுத்து இருந்து பாப்போம் ஜிமின் உனக்கு மட்டும் தான் ஒரே ஒரு ஐட்டம் கிடைச்சிருக்கு ஜிமினுக்கு ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு ஐயோ நீ யாரும் தர கூடாது நான் கூட தரலாம் ஜிமினுக்கு மட்டுமா சரி பாத்து போட்டு விடுங்கனே லெவல் எனக்கு ரெண்டு இருக்கு ஏய் ரெண்டே கம்மி தான் நாங்க 5 6 சேரும் ரெண்டு கூட கம்மி தான் ரெண்டு மட்டும் பாக்கி யாரு பேருமே உனக்கு ஏதாச்சும் நம்பர் சூஸ் பண்ணி தரணும் எனக்கு ஏதாச்சும் ஒரு நம்பர் 41 அதுல என்ன இருக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆவணும் நம்ம முதல்ல செக் பண்ணிக்கிட்டு அப்புறமா உனக்கு தரலாம்டா நீ இத தான் எடுத்து ஆகணும்னு கூட ஜிமிட்ட சொல்லலாம் இவங்க சொல்லுங்கனே இந்த இது எல்லாமே அவனுக்கு எனக்கே எனக்கானே ஆமா இதெல்லாம் தான் உனக்கு கிடைச்ச பொருளா ஆமா இதெல்லாம் நல்லா இருக்குல எனக்கு இது வேணும் எனக்கு அந்த சொப்பி வேணும் அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா நாங்க அவங்க என்ன சொல்றாங்க கேளுங்க இப்போ இல்ல அப்புறம் பாத்துக்கலாம் ஓகே அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா அது யாரோடது அதான் சொல்றல இப்போ இல்ல அப்புறம் பண்ணிக்கலாம் சரி இப்போ உங்க கையில இருக்கு அது யாருக்கு எனக்கா தேவோடது நான் எனக்கு நாசம் பண்ணேன் பாக்க அழகா கலர்ஃபுல்லா இருக்குல ஆசையா இருக்கு எனக்கு எனக்கு ஏதாச்சும் கலர் பண்றதுக்கு கிடைச்சா கூட பரவாயில்ல உன் தொப்பி என் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறியா எதோட ஏய் இந்த ஓய் இருள தூக்கி போறீங்க மாத்திக்கிறியாடா இந்த ஸ்கார்ஃப் நல்லா இருக்குதே பிடிச்சிருக்குதா எடுத்துக்கறியா மெட்டீரியல் நல்லா இருக்கும்ல என்ன பிரச்சனை வராது அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது பாய்க்கோ நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஜிமி நீ இதை வச்சுக்கோ ஜிமி சீக்கிரம் பிடிச்சு கட்ட என்ன இருக்கு வியோடதோட மோசமா இருக்கு ஜிம் இந்த மாதிரி வச்சுக்கணும் ஆசைப்பட்டானே எனக்கு இது எனக்கு இது வேணும் அசிங்கமா இருக்கு ஜிம் இந்த மாதிரி எனக்கு வந்திருக்கடா வியோட எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல
ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இத வச்சு பண்ண நல்லா இருக்கும். எனக்கு தான் இருக்குறதுலயே மோசம். என்ன மூஞ்சி வாடி போச்சு? இந்த அப்படி என்ன இருக்கு பாரு. இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு. ஆமா யூஸ் பண்ணணும். டேய் டேய் இத எடுத்து காதுல சொருவி கோடா. காட்டு வச்சு மாதிரியே இருப்ப. Dressலாம் போடாத. டேய் இது உனக்கு. என்னது இதுவா? என்ன எனக்கு ரெண்டாச்சு குடிப்பீங்க நினைச்சா இத கொடுத்து ஏமாத்திட்டீங்க. டபிள்யூவும் ஹச்சும் போட்ட செயின் இருக்கு. இன்னொன்னு இருக்கு. இதே மாதிரி செயினா? இப்போ ஜிம் எடுக்க நீங்க ஒன்னு சாய்ஸ் பண்ணணும். சரி என்னென்ன இருக்குன்னு எடுத்து வந்து காட்டுங்க. இதெல்லாம் தான் அந்த ஐட்டம். நாங்க சாய்ஸ் பண்ணுவோம். என்ன விளையாட்டு ஜமாவா இருக்கே. கிரீடத்தை கொண்டு வந்து காட்டுறோம். கிரீடம் தான் தரணும். நான் சொன்னல அதே கொடுங்க. பாக்கி இந்த பொருளை திரும்பி கூட பார்க்கணும்னு தோணல. கிரீடம் தாங்க. எடி எடி எடுத்தாச்சு. கிரீடம் தான் இப்ப உண்மையான கிரீடம் மாதிரியே இருக்கு பாரு. சும்மா போட்டு பாரு. நான் பண்ண போறதே எப்படி உங்கள யாரோ ஒருத்தங்க தான் போட போறீங்க. நீ பாட்டு எடுத்து கொடுத்துட்ட? அதுவும் சரிதான். ஒருவேளை உனக்கு வந்துச்சுனா பரவாயில்ல. நாங்களே போடுவோம். அப்ப நானும் போடுறேன். ஓகே வேற யாருக்காச்சு எதனா எக்ஸ்ட்ரா பொருள் வேணுமா? இந்த ஸ்ப்ரே எனக்கு வேணும். அப்ப நான் கேபிடல் கேம் விளையாடணும். எனக்கு இந்த பொருள் வேணும். மோனாக்கோட கேபிடல் எங்க? ஏகப்பட்ட வாட்டி இது கேட்டாங்க. 2 3 மோனாக்கோ கரெக்ட்டா? கரெக்ட். பராம பிடிச்சவன். ஏய் அப்ப நீ என்ன நினைச்ச? அதே தெரிஞ்சாதானே சொல்லுவேன். அவனுக்கு தெரியல விட்டுரு. ஏய் ரெண்டே ரெண்டு மட்டும் எடுத்துக்கோ. எல்லாத்தையும் எடுத்துட்டு போற. கஷ்டப்பட்டு ஆன்சர் பண்ணு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஐட்டम्स தானே. சோ அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். ஒண்ணு தான் எடுக்கணும். நீ பட்ட ஜம்மு எடுத்துட்டு போயிட்டு இருக்க. இங்க கியூட்டான பொருள் நிறைய இருக்கு போல. அப்ப நான் எடுத்துக்கிட்டா? ஏய் எனக்கு முதல்ல क्वेश्चन கேளுங்கப்பா. அத விடு. வீனி சாய்ஸ் பண்ணியா இல்லையா? ரெண்டு கலர் ஒரே மாதிரி இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் இருக்கு இதுக்குள்ள? தக்கடா சீடு. ஹுன்னிங் ஜங்கும் விளையாட போறோம். ரொம்ப ஈஸி. ஓகே. க 1 2 3 கதரிக்கோல். ஓகே. என்ன ஈஸியா தரங்க. ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் எனக்கு கேபிடல் கேம் வேண்டாம். உனக்கு அப்புறம் நான் சம் 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 விளையாடலாம். லெஃப்ட் ரைட் மேல கீழ. இதெல்லாம் சப்ப கேம்டா. நீ பேசாம இரு. சம் சம் சம். ஓகே. கொடுங்க. நான் ஜெயிச்சிட்டேன். ஈஸியா இருக்கு. இப்போ நான் இந்த கேம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. தக் லைஃப்டா. இப்படியே படிக்கிட்டு இருந்தா எப்பதான் கேம் ஆரம்பிக்கிறது? நீங்க படுத்து நீ தக்க ஆரம்பிங்க. அப்படியே சைடு பை சைடு விளையாடலாம். பொருள் தேவைப்பட்ட விளையாட வாங்கிக்கலாம். விளையாட போலாமா? ஓகே. ஓகே. இந்த செயின் என்ன 10 ரூபா செயினா? ஆனா ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தேவைன்னு பார்க்கணும். ஜேகே அடுத்து நீ வரியா கேபிடல் கேமுக்கு? இந்த புளி ஓ சன்ஃப்ளவர் எடுத்துக்கறேன் நானு. கொரியாவோட கேபிடல் என்ன? 1 2 3 சல். இது ஜெனியல். இது என்ன நான் கேக்குறேன். எப்படி இது ஒரு क्वेश्चन ஆகும்? கேம் ஆரம்பியே. ஓகே இப்போ நீங்க Dress ஆல்டர் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருங்க. ஓகே. வினோதமான Dress வர எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? இன்னும் கொஞ்சம் கரெக்டா இருக்க மாதிரி தெரியுது. நம்ம ஸ்லோகன் சொல்லலாம். 1 2 3 அடிபடலாம் பண்ணுவோம். ஓகே சூப்பர் ஆரம்பிக்கலாம். இதுல நான் என்னங்க பண்றது? உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு ஜிமினு. எனக்கே ஒண்ணும் தோண மாட்டேங்குது ஒருத்தவன். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடம் இப்படி குப்பை ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. எனக்கு ஒரு ஐடியாவும் இல்ல. சரி பாத்துக்கலாம். ஏதாவது பண்ணுவோம். வெட்டறப்ப கோணக்க மணக்கன்னு போச்சுன்னா ஸ்டைல்னு சொல்லிட வேண்டியதான். என்ன நூலெல்லாம் பிரியுது? ஜிகடாவும் கொட்டுது. நான் ஆர்மின்ற வார்த்தையை என்னோட பேண்ட்ல ஒட்ட போறேன். சின்ன சின்னதா ஆட் பண்ண வேண்டியதுல ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணி முடிச்சிர வேண்டியதுதான். டேவி ஆ சொல்ல. நான் அற்புதமா இந்த கோட்டை மாத்த போறேன் தெரியுமா? எப்படி? எல்லாத்தையும் ஒட்ட போறேன். ஏய் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த அப்படி பண்ற? இந்த glue gun work ஆகுமாடோ? அத பாத்து யூஸ் பண்ணல. எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. இத பேண்ட்ல ஒட்டினா அழகா இருக்கும். glue gun சுடு. பாத்து இருந்துக்கோங்க. ஆமா கை சுட்டுக்கும். ஐயோ கத்திர என்னாச்சு? எப்படி தைக்கிறது? ஏய் இதுக்கு முன்னாடி நீ தச்சதே கிடையாதா? இப்ப தைக்கணுமா? இல்லனா glue gun யூஸ் பண்ண. சேர்த்து வச்சு கம்பு போட்டு ஓட்டிரு. சரி. அப்ப சரி இந்த கண்ணி எங்க இருக்கு? ஜிமே தூசி பார்க்குது. என்ன? ஏய் ரெடா தூசி பார்க்குதுன்றல. நானே ஒரு கை பிஞ்சு என்ன இப்படி திட்டலாம் பாருங்களே. யார மண்டல தூசி தச்ச போக வராத. கடகடன் பேசி இருக்க வேண்டாம். திரும்ப திரும்ப பாறேன். கோட்டை உதறிக்கிட்டே இருக்கான் என் மூஞ்சில. ஏய் நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. கொஞ்சமாச்சு தைக்க வேண்டாம்ல விட்டுலாம்ல.
பரவால யார் கண்டுக்க போற அப்படியே பண்ணு ஏய் என்னடா பண்ற நீனு நான் எதுமே பண்ணல என் கை பாட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு நீ நினைச்சதனால உன் கை ஏதாச்சும் பண்ணு ஊம்பத்துக்கோளி டேய் நீ போடா அங்கட்டு என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் உசுறு இருக்கு இல்ல தெரியாமதான் கேக்குறேன் இது உனக்கு தேவையா ஹே ஜிமின் இதெல்லாம் ஃபன்னா எடுத்துக்கணும் ஹே என்ன வரவே மாட்டேங்குது ஏ கோபப்படற கோபப்படல ஃபர்ஸ்ட் க்ளூவை உள்ள திணிச்சியா ஆ பண்ணிட்டேனே முதல்ல இத எப்படி ஆன் பண்ணனும் ஸ்விட்ச் போர்டுல கனெக்ட் பண்ணிருக்கீங்களா இல்லையா பண்ணிட்டேன் சூடாகல இனிமே தான் போல ஹே இப்ப கொஞ்சம் சூடா இருக்கு இப்ப பண்றேன் ஏய் ஏ மலர் பட்டறோம் போல இன்னும் படவே இல்ல பட்ட மாதிரி பேசுற அப்ப பட்றாங்க யாரோ ஒருத்தர் கோபப்பட கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்ல நான் அவனாலதுக்கு தான் சொன்னேன் ஏனலதுக்கா என்ன திட்டிப்புட்டு மூணு எண்ணத்துக்கு அப்புறம் ஜிமின் ஐ லவ் யூன்னு சொல்லுங்க 1 2 3 யாருமே சொல்லல பாவம் அந்த பையன் அனாதையா தவிக்கிறான் ஓ இது சூடாகி ஊறுகணுமா ஐயோ எரிச்சல ஆடுதே வெயிட் பண்ணணுமா அப்ப நானே எம்பிட்டு நேரம் ஏய் நாம் சொன்ன கோவப்படாத நான் 1 2 3 எண்ணத்துக்கு அப்புறம் கோவப்படாதன்னு சொல்லலாம் 1 2 3 கோவப்படாத இப்படி சொன்னா மட்டும் கோவப்படுமா நாய் குதிரை போட்ட மாதிரி ஆயிடுச்சு இந்த பட்டாப்பட்டி கடைசி அந்த ட்ரெஸ் அற்புதமாக வரப்போகுது இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஃபேஷன் ஷோக்கே போயிட்டு வரலாம் அழகே பொறாமப்படும் பேரழகு என் பட்டாப்பட்டி ஒழுங்காக வந்திருக்கான்னு திருப்பி பார்ப்போம் என்ன பாவட மாதிரி ஆயிடுச்சு பரவாயில்ல இது நானாக போட போகிறேன் 6 பேரில் எவ்வளோ ஒருத்தன் போட போகிறான் எனக்கு என்ன அவன் கதையை விடு இங்கே பாரு இது 99% பார்க்கறதுக்கு ஸ்வாகா இருக்குல்ல எப்படி இருக்கு பக்கவா இருக்கா சரி சரி நீ எவ்வளோ பார்க்க விடு ஏய் இங்க பாரு என்னோட வெஸ்ட்ல நான் ஹோப் எழுதி இருக்கேன் பாக்க சமையா இருக்குல ஓ சூப்பரா இருக்குடா இதெல்லாம் யார் வாங்குவா என்னது யார் வாங்குவாவா அப்ப நீ தான் அதை போடணும் இந்த Dress-அ தேச்ச நீயே அதை போட்டுக்க மத்த யாருக்கும் வந்திர கூடாது ஜின் இந்த Dress-அ போட்டு நான் பார்க்கணும் நீங்க செய்யற Dress-அ யார் போடணும் நீங்க ஆசை பண்றீங்க நம்ம Dress-ஆ எனக்கு என்னோடது தான் போடணும் நீங்க எல்லாரும் இந்த கோட் னு தான நினைச்சீங்க ஆனா இது பேண்ட் என்ன ஜின்னே உன்னோட பேண்ட பண்ணி முடிச்சிட்டியா ம் முடிச்சிட்டேன் இது நீ சட்ட மாதிரி தான் பண்ணுவ நினைச்ச انا இப்படி பண்ணியிருக்கே இத போட்டுக்கிட்டு சர்க்கஸ்ல ஆட போறத انا அதானே இப்படி பண்ணியிருக்க நீ ஆமா பண்ணது நான் தான் ஆனா இத போட்டு ஆட போறது நீ தான் ஹாய் என் Dress-அ பாரு பாக்கவே ரொம்ப கியூட்டா இருக்குல இந்த மூஞ்சி தான் நல்லா இருக்கு இந்த மூஞ்சி நல்லா இருக்கல்லடா கியூட்டா இருக்குல முதல்ல கூட பெருசா எனக்கு பிடிக்கல இப்போ ஓகே நல்லா இருக்கு எல்லாருக்கும் காமிச்சிட்டே இருக்க சர்ப்ரைஸா காட்ட மாட்டியா ஓ அது வேற இருக்குல அப்ப ஓகே ஓகே மிஸ் எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்றதுக்காக 3 வாட்டி கை தட்டுங்க இன்னொரு வாட்டி என்னோடது ஜாப் ஜிமின் இல்லனா வி போடுவோம் நினைக்கிறேன் போட நல்லா இருக்கும் டேய் சுகாவ விட்டுட்டியே பைபிள கோத்து விடுது பாரு என்னது கோத்து விடுறானோ அப்ப இத போடுறது என்ன இந்த ராசி மாதிரி Dress யார தான் போடுவா எனக்கு நீ போட போறியா சீ எனக்கு அந்த புல்லட் வேணும்டா அந்த கண்ணுக்கு போடணும் ग्लूவ தான் புல்லட்ன்றியா ஹே கம் ஆன் பேபி லெட்ஸ் கோ அந்த புல்லட் சரி ஒரு நிமிஷம் இந்த இடத்துல விட்டேன் தேங்க்ஸ் ஏ எப்படி எந்த அழகா இருக்க ஹா வீடு பார்க்க நல்லா இருக்கு என்னோட உந்து ரொம்ப அழகா இருக்கு அந்த ग्लू கன்ன நான் புடிங்கிட்டு போற கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணி தரேன் என்னென்ன பொருள்லாம் இருக்கு நான் கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம்னு இருக்கேன் ஏ நான் சொல்லுங்க கொஞ்சம் பாரு ஏ யூ ஆர் ஹோ ஓகே ஓகே இது கியூட்டா இருக்கடா அப்ப இது உனக்கு தான் நீ போட்டுக்கோ ஓகே இது ஜின்னுக்கு அப்படியே Dress போடணும் இது எப்படி இருக்கு ஓகே என்ன ஒத்துக்கிட்டோம் எனக்கு என்னோடது பிடிச்சிருக்கு உனக்கு உன்னோட தான் பிடிக்கலன்னு சொல்ற இல்ல ஜோபு எனக்கு என்னோடது பிடிச்சிருக்கு உனக்கு பிடிச்சிருக்கா நான் வெளி பக்கம் ஃபுல்லா ரெடி பண்ணிட்டேன் இப்பலாம் மாப்ள காத்து நிறைய அடிக்குதுடா அதனால ஹே எல்லாம் கீழே கொட்டுது ஓ சாரிடா மாப்ள வெயில் பத்திக்கிட்டே எரியுது காத்து அடிக்குதாம்ல காத்து இது எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஒரு பதிலையும் காணும் இந்த மணி எங்கே வாங்கினீங்க பர்மா பசார்ல மணி வச்சானே மணி இருக்கு இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல எல்லாருக்கும் தான் இருக்கு ஏச்சி அதெல்லாம் மணிலாம் இல்லடா ஆர்ட்டியும் ஏய் என் பெண்ணை யார் எடுத்தா உண்மையா ஒதுக்கிட்டீங்கன்னா நான் மனுச்சு விட்டுருவேன்டா சொல்லுங்க என் பெண்ணு எங்க போச்சு என் பெண்ணு யார் எடுத்தா போட்டு பண்ணு இத போட்டு பார்க்க போறியா என்னடா பத்துது உனக்கு சும்மா இந்த மாதிரி போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா போடணும் டேய் என்னடா உனக்கு உண்மையிலேயே பத்துது காலு எங்க இருந்து அப்படி படுறதுக்கு யோசிச்சானோ தெரியல ஏ மாப்பிள்ள எனக்கு இது பிடிக்கவே இல்ல நம்ம ஊரு சக்திமான் நீ தான்
சிரிக்காதரோ அந்த Dress-க்கு CPR-ஆ பண்ற விட்டா வாயோட வாய் வச்சு ஊதுவான் போல ஏ அந்த டை நல்லா இருக்கு எனக்கு அது வேணும் அதெல்லாம் வேணாம் சின்ன எதுவே நல்லா இல்ல இங்க இருக்குறதெல்லாம் நீ தவளமே யூஸ் பண்ணாத திட்டறது பத்தியா உனக்கு ஏன் திட்டற அவனே எடுக்கோட மாட்டறான்டா இவன மாதிரி நாலு பேர் இருந்தா நாடு உருப்பிடும் ஏன் Dress-அ பாருங்களே எவ்வளவு அழகா இருக்கு அப்படியே பாருங்க எங்க ஊரு கலெக்ஷன்ஸ் ஓ உங்க ஊரா நல்லா இருக்கு துணி கிளியவே கிளியாது நல்ல மெட்டீரியல் ரொம்ப நன்றிடா அதோடங்க என்னமே இருக்கு டேய் போதுடா ஷோகேஸ் காட்டுது நல்லா இருக்குடா விடுடா நல்லா இருக்குல அது போதும் எனக்கு என்ன பிரச்சனைனா இறகு பறக்குது எல்லாரும் கத்துறானுங்க இந்த கம்மு வேற வெளிய ஒழுங்கா வரம இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கு நான் அதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா வரது வரட்டும் சும்மா ஸ்ப்ரே அடிச்சு வப்போம் ஆனா இந்த கலர சட்டை உரிய மாட்டேங்குது ஈரமாவே நிக்குது ஜெரியது காயட்ட வரைக்கும் உட்கார்ந்திருப்போம் இவன் என்ன பண்றான் அந்த ஸ்ப்ரே வேப்பர் அடிக்கணும் சும்மா சென்ட் மாதிரி தான் அடிக்கணும் எனக்கு அது வேணும்டா இப்போ சும்மா விஸ்க் விஸ்க் அடிச்சா போதும் கேம் விளையாடலாம் என்ன தம்பி சீரியஸா பேசுற சும்மா ரா நீங்க கேளுங்கنا மேக் சென்ஸ் கேம் விளையாட போறோம் அது என்ன கேம்னு தெரியுமா தெரியாது இப்போ நான் ஒரு வார்த்தை பாதி வார்த்தை நிப்பாட்டிடுவேன் அது நீ முழுசா சொல்லி முடிக்கணும் ஓகே அண்டர் கிரவுண்ட் பங்க் பங்கர் ஓகே திடீர்னு எப்படி யோசிச்ச நீ இந்த பிங்க் கலர் எடுத்துக்கறேன் நான் ஒரு ரெண்டு ஸ்ப்ரே எடுத்துக்கறேன் சரி ஆன்சர் பண்ணிட்டு போ ஏமாத்தி எடுத்துட்டு போலாம்னு பார்த்தேன் கேமரா பாக்குற கான்டெஸ்ட் கண்ணு சிமிட்டாம கேமராவை பார்க்கணுமே அதுவா எவ்வளவு நேரம் 30 செகண்ட்ஸ் ரெடியா 1 2 3 டே ஜோ எனக்கு டவுட்ரா ஆ கேளுடா இந்த சட்டைக்கு கை வைக்காம தைக்கவா நல்லா இருக்கு நல்லா இருக்காதா அது வேஸ்ட் தான் நீ என்ன சட்டை பண்ற உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணு எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ற இது நல்லா இருக்கும் கையில அத டிஷர்ட் என்ன வெயில் காலம் வேற ஒண்ணு இல்ல நல்லா இல்லனா உனே ஸ்மோட மாட ஜாப் என்னது இல்லடி ஆர்கை செட்டப் பண்ணட்டும் நான் சேவ் பண்ணாம வந்திருந்தா ஆ அதுக்கு தான் ஓகே இது ஒரு நிமிஷம் புடிண்டா ஆ ஓகே ஐயோ முடியல சரி நான் வர ஏய் ஒண்ணு மட்டும் எடுத்துட்டு போ இல்ல 100 வாட் விளையாடு மறுபடியுமா என்னானால பாத்துக்கறவங்கடா ஓகே நான் கேக்குறேன் காளை சூரியன் காளை சூரியனா சூப்பர் போ போச்சு போ நான் என்ன பண்ணிருக்கேன்னு எனக்கே தெரியல டேவி இந்த தூசி எடுக்கிறது வேணுமாடா உனக்கு பஞ்சை எடுக்கும்ல எனக்கா தேவையில்லை நினைக்கிறேன் பஞ்சை முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி அந்த Dress எல்லாம் துவைக்கணும்டா ஜின்னோட துவைச்சா பார்ட் பார்ட்டா போய்டுமே இவளுக்கு என்ன துவைச்சா சாயம் எல்லாம் போகும் என்ன கார்ட்போர்ட் அட்டை மாதிரி என்னனமோ ஓடிக்கிட்டு இருக்க டால்பின் தானே அது இப்போ நானு எனக்கு எதுவுமே தெரியாது ஹிம்மின் ஜங்கம் விளையாட போறோம் அது என்னது ஏய் மறந்துட்டியா ஞாபகம் வந்துருச்சு க இன் 1 2 3 கோவம் என்னது கோவங்க கோவம் கோவம் எனக்கு இன்னும் பொருள் தேவைப்படுது சோ 100 அடி கேளுங்க ஸ்பெயினோட கேபிடல் என்ன 1 2 3 மேட்ரிட் கரெக்ட் ஓகே நீ என்னடா பண்ணப் போற நான் டீ-ஷர்ட் பண்ணப் போறேன் டீ-ஷர்ட் கேபிடல் கேம் ஐயோ அது மட்டும் வேணாம் ப்ளீஸ் கேபிடல் கேம் உங்களுக்கு போடு யுஎஸ் ஓட கேபிடல் என்ன 1 2 3 வாஷிங்டன் டிசி கரெக்ட் ஏய் இது சோப்பு கலர் நான் எடுத்துக்கறேன் என்னது இவன் ஆன்சர் பண்ணிட்டானா என்னடா டே ஸ்ப்ரேவே வர மாட்டேங்குதுங்க ஏன் வரல ஸ்ப்ரே வர்க் ஆகல என்ன பண்றது இவனாச்சு ஹிப் ஹாப் ஸ்டைல் சொல்லிட்டு இத போட்டுப்பான் பரவாயில்ல நான் போனத வரைக்கும் சந்தோஷம் சோ இதுதான் பிராண்ட் நியூ ஃபங்கஸ் வந்த பேண்ட் இது யார் போட்டாலும் சரி ஒட்டிக்கும் விருப்பப்படுறவங்க இதை தாராளமா போட்டுக்கலாம் ஆனா இந்த பேண்ட்டை வேஸ்ட் பண்ணிட்டேனோன்னு எனக்கு ஒரு கவலை இருக்கு இது எப்படி யூஸ் பண்ணணும் இது என்ன தெரியாதா சும்மா அமுக்கு வரப்போகுது இப்படியா என்னடா ரத்தக்கார மாதிரி ஆயிடுச்சு அட போய் இப்படி பண்ணிட்டே என்ன பண்றது வேற வழியே இல்லையா சம ஹார்ட் வரையற மாதிரி வரைஞ்சு விட்டுறே அப்படின்ற அப்பயும் ரத்தக்கார மாதிரி தான் இருக்கு அப்ப அடிபட்டுச்சுன்னு சொல்லிடு எல்லாரும் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டோம் பேண்ட் எல்லாம் நான் ரீமேக் பண்ண மாட்டேன் ஜின் பண்ணத பார்த்து பயம் வந்துருச்சு ஏ ஜேகே என்னடா பண்ற நீ ஜேகே சத்தத்தே காணும் என்னாச்சு அமைதியா வேலைய பார்க்கறானங்களா பாரு ஏ வி எனக்கு கொஞ்சம் அடிச்சு கொடுப்பா ஓ சில எல்லத்தை வாங்கிக்கிறேன் இவ்ளோ நேரம் கழிச்சு நம்ம இப்பதான் செஞ்சு முடிச்சிரோம் பாங்களா சரி இருக்கட்டும் இப்போ நம்ம மாறுவேட போட்டிக்கு தயாராகலாமா வாங்க ஃபர்ஸ்ட் இது என்ன கெட்டப்னே தெரியல நம்ம இஷ்டத்துக்கு உருவாக்கி இருக்கோம் இந்த எபிசோட்ல யார் தம்ப்னெயில்ல வருவாங்கன்னு நினைக்கிறீங்க எபிசோட் 105ல யார் தம்ப்னெயில்ல வருவாங்கன்னு நினைக்கிறீங்க